ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, சோதரம், உமது கிருபைக்காக, இறக்கத்திற்காக நீர் பாராட்டுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லாக்டவுன் டைம்லேயும் ஆண்டவரே சோதரம், நீர் எங்களை வழி நடத்துகிறீர், நீர் எங்களுக்கான வார்த்தையை தருகிறீர், தைரியப்படுத்துகிற வார்த்தையை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற வார்த்தையை கேட்குற ஆண்டவரே சோதரம் யாவரையும் திடப்படுத்தும். ஆண்டவரே சோதரம், உமக்குள்ளாக திடன் கொண்டு ஆண்டவரே சோதரம் இந்த சோதனை காலத்தை ஆண்டவரே சோதரம் கடந்து செல்வதற்குள்ள திராணியையும் கிருபையும் நீர் கட்டளையிட முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் ஆதியாமத்தில் இருந்து யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த காணொளியை காண்கிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். ஆதியாகமம் 41:14, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, வேறு வஸ்திரம் யோசேப்புக்கு சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றப்பட்டு வேறு வஸ்திரம் தரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் மாற்ற விரும்புகிறதான அந்த காலம் வருகிறதான வேளையிலே, உங்களுக்கான குறிக்கப்பட்டதான அந்த நேரம் வருகிறதான வேளையிலே, உங்களுடைய சிறையிருப்பின் வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றப்படும். அவனுக்கு அங்கு வேறு வஸ்திரம் தரிப்பித்து பார்வோனிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 105:17-20 உள்ளதான வசனத்திலே யோசேப்பின் காரியத்தை சங்கீதக்காரன் பின்னாட்களில் எடுத்து படிப்பணியாக அவன் சொல்லும் பொழுது, யோசேப்பு முன்பாக விற்கப்பட்டான், அவன் கால் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 105 இது இருக்கிறது. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. இரும்பிலே அடைப்பட்டிருந்த அவனுடைய பிராணன் எப்படி வெளியே வருவது, இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று சொல்லி குறுக்கு வழியை யோசிக்காமல் கர்த்தரை சார்ந்து, கர்த்தர் என்ன எனக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி, கர்த்தர் ஏற்கனவே தகப்பன் வீட்டிலே இருக்கும்போது சொப்பனத்தின் மூலமாக அவனோடு பேசின அந்த தேவனோடு அவன் தொடர்பிலே இருந்தான். கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவர் மேல், அவர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தின் மேல், அவர் காட்டின சொப்பனத்தின் மேல், அவர் கொடுத்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருந்தான். பிராணன், அவனுடைய பிராணன் இடும்பிலே அடைபட்டு கிடந்தது. விடுவிப்பார் யாரும் இல்லை, யாரும் விடுவிக்க முடியாது, யார் என்ன நினைச்சாலும் முடியாது. இனிமே என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என்னை சொன்ன வார்த்தையின்படி காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தின் மேல், கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பிக்கையுடையவனாக இருந்தான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை இப்பொழுது இரும்பிலே அடைபட்டதான ஒரு சூழ்நிலை போல், இந்த லாக்டவுனிலே பல்வேறு சூழ்நிலை நிமித்தமாக வேலை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, இருக்கிறதான வசதி வாய்ப்புகள் காரியத்தை இழந்து, பல்வேறு சூழ்நிலையிலே உங்களுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டது போல, ஏன் இந்த நிலைமை வந்துச்சு, ஏன் இந்த வியாதி, இந்த கிருமி நிமித்தமாக, கொரோனா இந்த வியாதி நிமித்தமாக இவ்வளவு பெரிய பாதிப்பு என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே யோசித்து உங்களுடைய எண்ணத்தின் ஓட்டம் இரும்பிலே அடைபட்டது போல கடக்கிறீர்களா? எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நாம் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான் அந்த தேவன் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையிலிருந்தும் விடுவிக்க, உங்களுடைய அடைபட்டு இருக்கிற உங்களுடைய பிராணனை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ஒருவேளை வியாதி நிமித்தமாக, பொருளாதார தாழ்ச்சி நிமித்தமாக, அல்லது வேலை இழந்தது நிமித்தமாக உள்ளதான காரியத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், உங்களுக்கு வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். உங்களுடைய சிறையிருப்பின் வஸ்திரம், வியாதியின் வஸ்திரம், துக்கத்தின் வஸ்திரம், மனமடிவின் வஸ்திரம் மாற்றப்பட்டு வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவதற்கு அவனிடத்தில் இருந்ததான சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடைப்பட்டிருக்கிறதான பிராணன், விலங்கிடப்பட்டிருக்கிறதான நம்மளுடைய காரியம், மூமென்ட் இல்லாதபடிக்கு தடை பண்ணுகிறதான காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். விடுவிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவன் நம்மோடு இருப்பதற்கு நாம் நம்மை எப்பொழுதும் ஆயத்தமாக, நாம் எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிற அளவிற்கு நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவன் நம்மோடு இருப்பதற்கு வேதம் சொல்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பதற்கு நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனோடு நாம் இருப்பதற்கு தெய்வீகத்திற்கு அடுத்ததான காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். சிலருக்கு காலையில் 7-8 மணி வரை தூங்குறது நன்றாக இருக்கும். காலையிலே தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. அப்புறம் எப்படி கர்த்தர் கூட இருப்பார்? கர்த்தர் கூட இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை பார்த்து விட வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய வேத மாணவர்களுக்கு நான் சொல்கிறதான காரியம், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்ப்பதற்கு முன்பதாக நீ கர்த்தரை பார்த்து விட வேண்டும். நடவு 12 மணிக்கு பின்பதாக ஒரு நாள் ஆரம்பமான உடனே தேவனை முதலாவது பார்க்க பழகு என்று சொல்லி சொல்லுவேன். என்னை கேட்குற அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு ஒரு நாளின் முதல் வேளையாக தேவனுடைய சமூகத்திலே உட்கார பழகுங்கள். உட்கார்ந்து இருந்தால் தான் தேவன் கூட இருப்பார். தேவன் கூட இருக்கும்போது காரியங்கள் எல்லாம் அதற்கேற்ற மாதிரி நடக்கும். அடுத்ததாக அவன் மேல் கிருபை வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவ கிருபையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு கிருபை அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்க பழகுவோம். காத்திருக்க இரும்பிலே அடைபட்டிருக்கிற நம்மளுடைய பிராணன் விடுவிக்கப்படும். வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவதற்கு நாம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து தயவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை தயவனுடைய தலைவனுடைய தயவு 21வது வசனத்திலே அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். தேவ கிருபை நம்மேல் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நடுவிலே நமக்கு தயவு கிடைக்கும். நாம் போய் சந்திக்கிறதான அரசாங்க அதிகாரி மத்தியிலே நமக்கு தயவு கிடைக்கும். நமக்கு மேல் இருக்கிறதான தலைவர்கள் மத்தியிலே நமக்கு தயவு கிடைக்கும். கர்த்தர் நமக்கு தயவை கிடைக்க பண்ணுவார். முதல்ல முடியாது என்று சொல்லி அனுப்புவார்கள். துக்கத்தோடு நாம் வருவோம். இதிலிருந்து இந்த காரியத்தை எப்படி செய்து முடிப்பேன், இந்த காரியம் எப்படி வாய்க்கும் என்று சொல்லி நாம் கவலையோடு கஷ்டத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய தயவை கர்த்தர் கிடைக்க செய்வார். நம்ம இன்னும் யோசிச்சுட்டு போவோம். ஆனால் அங்கே கர்த்தர் மனிதர்கள் மத்தியிலே, மேலே இருக்கிறவர் மத்தியிலே தயவை நமக்கு கிடைக்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வாழ்க்கையிலிருந்து பல சம்பவங்களை சொல்லலாம், ஆனால் நேரம் சுருக்கமாய் சுருக்கமான காணொலியாக இருக்கிற அப்படின்னா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவ தயவுக்காக காத்திருக்கும் பொழுது, தேவ கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தயவு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 31:23 கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அந்த அடைபட்டிருந்ததான சிறைச்சாலையின் அனுபவத்திலும் அவனுக்கு நல்லெண்ணத்தின் காரியமாக கொடுக்கப்பட்ட சில வாய்ப்புகள் காரியத்திலே அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். உனக்கு கொடுக்கப்படுகிறதான வாய்ப்பிலே, உங்கள் கம்பெனியிலே, உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே, உங்களுடைய ஸ்கூல்ல, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான சில வாய்ப்புகளிலே உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது வெளிப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிறதான ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களோடு தான் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்பது நிரூபணமாகும்படி நீங்கள் கர்த்தரோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 சொல்லப்பட்டவை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எனவே கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் செய்வதை அவர் வாய்க்க பண்ணுவார். கடைசியாக 40:23 ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 41:1 2 வருடம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான் என்று சொல்லி. உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு காரியங்களை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் ஒருவேளை மறந்து விடலாம். இந்த போய் செஞ்சிடறேன், என்ன காரியத்தை செய்கிறேன்னு போவாங்க, போனவுடனே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களாக இங்கே யோசேப்பினுடைய காரியத்தில் பார்க்கிறோம், ஒரு அற்புதம் நடக்க அதுக்கு பின்பதாக அதை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரன் தலைவன் மறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சென்ற பின்பு ஒரு சொப்பனம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே யார் மறக்கலாம், யார் நினையாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. நீங்கள் செய்கிறதான காரியத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிறதான காரியத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எப்பொழுது அதை நினைப்பு கூட்டணுமோ, அதை எப்படி சொல்லலாம்னா, காலம் வருவரை நீ காத்திருக்க வேண்டும். உனக்கான காலத்தை வைத்திருக்கிறார். அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, யாரும் இனி நினைக்க மாட்டேங்காங்க. கடைசியில் சங்கீதம் 77 சொல்லப்பட்டு கத்தரேனே மறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அநேக நேரம் கடந்து சென்று விடுகிறோம். உங்களுக்கான காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய சிறைச்சாலையின் வஸ்திரத்தை மாற்ற, வேறு வஸ்திரம் கொடுக்க என் தேவனாய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் அடைபட்டு இருந்தாலும், என்ன மாதிரி வியாதியில நீங்கள் அடைபட்டு இருந்தாலும், என்ன மாதிரி பொருளாதார நிலைமையில் நீங்கள் அடைபட்டு இருந்தாலும், அதையெல்லாம் மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உலகத்தை உண்டாக்கினவர், இம்மட்டுமாக உலகத்தை நடத்துகிறவர், அதிசய விதமாய் ஆச்சரிய விதமாய் நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காரியங்களை செய்கிறவர். நீங்கள் நினையாததும் எட்டாததுமான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு வேறு வஸ்திரம் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யோசேப்புக்கு வேறு வஸ்திரம் கொடுத்தவர் உங்களுக்கு வேறு வஸ்திரம் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த வேறு வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுக்கு நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து அவர் கொடுக்கிறதான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிறதான மனிதர்களிடத்திலே உங்களுக்கு தயவு வேணும். அந்த தயவை தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அந்த தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணுவா. நீங்கள் செய்கிறதான காரியத்தை வாய்க்க பண்ணி அவர் உங்களோடு தான் இருக்கிறார், அவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்கிறார் என்பதை அவர் நிரூபணம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக காலம் வர வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்ற வரைக்கும்,
உங்களுக்காக கத்தர் குறித்திருக்கிறதான அந்த காலம் வர வரைக்கும். மரியாள் இடத்துல ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி, உங்களுக்கான வேலை வருகிற வரை. மார்த்தாள் மரியாள் சம்பவத்தில் பார்க்குறோம், நாலு நாள் ஆயிட்டே என்று சொல்லி, நாலு நாள் என்ன 40 நாள் ஆனால் உங்களுக்கான நேரம் வருகிற வரை எது எப்படி ஆனாலும் சரி, அதிலிருந்து அந்த மரித்து சுற்றப்பட்டிருந்து அவனுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது லாசருவுக்கு. அதுபோல் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவன் போதுமானவராக இருக்கிறான். உங்களுடைய சிறைச்சாலையின் வஸ்திரத்தை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறான். அவரை நம்புவோம், அவரை அண்டிக் கொள்வோம், அவருக்கு அவர் இடத்திலே நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா கத்தருக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது அடைபட்டு இருக்கிற இரும்பிலே அடைபட்டு இருக்கிறது தானே நம்முடைய பிராணனை விடுவித்து வேறு வஸ்திரம் தரிப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபமுனும் எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனை நாங்கள் மிக்க நன்றி செலுத்துகிறோம். இரும்பிலே அடைபட்டு இருக்கிற எங்களுடைய பிராணனை விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். எங்களுடைய ஆத்மாவை விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். பாதாளத்தின் வல்லமைக்கு விடுவித்ததான தேவன், சத்ருவின் வல்லமைக்கு விடுவித்ததான தேவன், இந்த உலகத்தில் ஏற்படுகிற நாச மோசங்களுக்கு, தீவினைகளுக்கு, சத்ருவின் போராட்டங்களுக்கு, காரியங்களுக்கு எங்களை விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். எங்களை விடுவிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். எங்களை விடுவித்து ஆண்டவரே சோதரம், அந்த துக்கத்தின் வஸ்திரத்தை, அடைபட்டிருக்கிறதான சிறையிருப்பின் வஸ்திரத்தை, சிறைச்சாலையின் வஸ்திரத்தை எங்களுக்கு மாற்றி, நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவரே, மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை ஆண்டவரே சோதரம், சந்தோஷமின் வஸ்திரத்தை, அல்லேலூயா, பரலோக நம்பிக்கையின் வஸ்திரத்தை தரிப்பிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைபட்டு இருக்கிற அவருடைய பிராணன் விடுவிக்கப்பட்டு வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட முடியாம உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், நன்மை கிருபையிலே கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.